வணக்கம். எடுத்துக்காட்டு 3.19, எக்ஸ் கியூ பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவின் மூலங்கள் வந்து கூட்டுத்தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனையை பெறுகிறது. இப்போ வந்து இந்த முப்படி சமன்பாட்டோட மூலங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, கூட்டுத்தொடர் முறையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஈக்குவல் டு ஜீரோ, இதோட மூலங்கள் வந்து கூட்டுத்தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனையை காணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூலங்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது என்க, வரிசையில் உள்ளது என்க அப்படி நம்மளா எடுத்துக்குவோம். ரைட்டா, கணக்கில் வந்து கூட்டுத்தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனை கேட்டிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, மூலங்கள் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளதுன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சு அப்படின்னா மூலங்கள் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும், ஆல்பா மைனஸ் டி, ஆல்பா, ஆல்பா பிளஸ் டி. நம்ம வந்து 10th படிச்சிருப்போம், ஒரு கூட்டுத்தொடர் வரிசை வந்து அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை பிடிக்கிறோம்னா ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டின்னு எழுதியிருப்போம். இதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்பா மைனஸ் டி, ஆல்பா, ஆல்பா பிளஸ் டி மூலங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கோம், ஆல்பா மைனஸ் டி, ஆல்பா, ஆல்பா பிளஸ் டின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, சமேசன் ஒன்று, சமேசன் ஒன்றுனா என்ன பண்ணுவோம், எல்லா மூலங்களையும் கூட்டுவோம். அப்போ ஆல்பா மைனஸ் டி பிளஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பிளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் என்ன இருக்கு, பிஆ பி பை ஒன்று. இப்போ இது அழிவிட்டு போகும். இப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி, ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3. இப்போ வந்து கணக்கில் வந்து எதெல்லாம் மூலங்களாக இருக்குன்னா, ஆல்பா மைனஸ் டி, ஆல்பா, ஆல்பா பிளஸ் டி எல்லாம் மூலங்களாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்பாவும் ஒரு மூலமாக இருப்பதனால, அதாவது எக்ஸ் கியூ பிளஸ் பி எக்ஸ் ஸ்குவாடு பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவின் மூலம் ஆல்பா என்பதால், இதோட மூலம் வந்து ஆல்பா இருக்கிறதுனால என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, ஆல்பா கியூ பிளஸ் பி இன்ட்டு ஆல்பா ஸ்குவாட் பிளஸ் கியூ இன்ட்டு ஆல்பா பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இதோட மூலமாக இருக்கிறதுனால அந்த மூலத்தை வந்து என்ன பண்ணலாம், அந்த பல்லுறுப்புக்கோவை சாம்பாட்டில் பிரதிடும் போது ஜீரோ கிடைச்சிரும். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆல்பான்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ஆல்பாக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பிரதிட்டுருங்க. இப்போ மைனஸ் பி பை 3 த ஹோல் கியூ பிளஸ் பி இன்ட்டு மைனஸ் பி பை 3 த ஹோல் ஸ்குவாட் பிளஸ் கியூ இன்ட்டு மைனஸ் பி பை 3 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை கியூப் பண்ணும்போது பி கியூப் பை 3 கியூப்போட மதிப்பு 27 பிளஸ் இதை வந்து பி ஸ்கோரோட மதிப்பு வந்து என்ன வரும்னா, பி மைனஸ் பி மைனஸ் பி பை 3 வந்து ஸ்குவாட் பண்ணும்போது பி மைனஸ் பி பை 3 ஸ்குவாட் பண்ணிங்கன்னா பி ஸ்குவாட் பை 9 கிடைக்கும். இந்த பியை உள்ளவங்களுக்கு பெருக்கும்போது என்ன கிடைச்சுன்னா பி கியூப் பை 9 கிடைச்சிடும். அடுத்து மைனஸ் இந்த உள்ளவங்களுக்கு பெருக்கும் மைனஸ் பி கியூப் பை 3 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து என்ன பண்ணோம்னா, 27 வந்து மீச்சு மாட்டுக்கும். ஸோ 27 மீச்சு மாட்டுக்கும் போது இது வந்து மைனஸ் பி கியூப் பிளஸ் இது வந்து 27 வரணும்னா 3 பெருக்கணும். அப்போ நம்ம 3 பி கியூப் மைனஸ் 27 வரணுங்கிறதுனால 9 பெருக்கலாம். அப்போ மைனஸ் 9 பி கியூப் பிளஸ் இதில் வந்து 27 ஈக்குவல் டு ஜீரோ. இந்த 27 ஆன்சர் போனால் ஜீரோ ஆயிருமா? அடுத்து என்ன பண்ணுவோம்னா, மைனஸ் பி கியூப் பிளஸ் 3 பி கியூப் கழிக்கும் போது 2 பி கியூப் மைனஸ் 9 பி கியூ, சரி இதில் வந்து 27 6 இருக்குல்ல 6 வரும், மைனஸ் 9 பி கியூ பிளஸ் 27 ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. 2 பி கியூப் ஈக்குவல் டு டான்ஸே கொண்டு போயிருங்க, 9 பி கியூ
மைனஸ் 27 ஆர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இதோட மூலங்கள் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பதற்கான நிபந்தனை. நிபந்தனை வந்து 2PQ=9PQ-27R அப்படிங்கிறது தான் இதுக்கான நிபந்தனை. நன்றி.